இந்த நீதிமன்றங்களுக்கு வெளியே பிணக்குகளை தீர்த்து கொள்ளல் என்கின்ற விடயத்தில் பார்க்கிற போது மிக முக்கியமான ஒரு ஆணைக்குழு தான் மனித உரிமைகள் ஆணைக்குழு. குறிப்பாக அடிப்படை உரிமை ஒன்று மீறப்படும் இடத்தில், அடிப்படை உரிமை என்று சொல்கிற போது அரசியல் அமைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த உரிமைகள் மீறப்படுகின்ற விடத்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு மாத காலத்தினுள் வழக்கிடுதல் வேண்டும். இங்கு ஒரு மாதம் என்பது 30 நாளாகவோ 31 நாளாகவோ கணிப்பிடப்படுதல் ஆகாது. மாறாக எந்த மாதத்தில் அந்த மீறுகள் ஏற்படுகின்றதோ அந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கின்றதோ அத்தனை நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்படுதல் வேண்டும். அதாவது மனு அஃபிடவிட் என்று சொல்லக்கூடிய சத்திய கடதாசி இரண்டும் சேர்த்து சட்டத்தரணி மூலமாக உயர் நீதிமன்றத்தில் கோப்பிடுதல் வேண்டும். இதுதான் மனித உரிமை அல்லது அடிப்படை உரிமை சம்பந்தமான விடயம். ஒரு வழக்கு தாக்கல் செய்த மிக சிரமமான வேலை. ஏனென்று சொன்னால் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதனால் இலங்கையில் எந்த மூலையில் ஒரு மீறுகை நடந்தாலும் அது உயர் நீதிமன்றம் கொழும்புக்கு வர வேண்டும். கொழும்பில் அந்த நீதிமன்றத்தில் கடமையாற்றுகின்ற சட்டத்தரணிகள் மூலமாகத்தான் அதுவும் செய்தல் வேண்டும். ஆக இதனை ஒரு மாதத்தில் முடிக்க வேண்டும், அல்லாவிட்டால் வழக்கிடுதல் ஆகாது, அந்த வழக்கு டிஸ்மிஸ் பண்ணப்படுகின்றது. ஆக இதற்கொரு சமமான இந்த மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பு தான் மனித உரிமைகள் ஆணைக்குழு. இது 1996 21 இலக்கம் மனித உரிமைகள் சட்டம் என்ற ஒன்றினால் உருவாக்கப்பட்டது. மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டம், இந்த சட்டத்தின்படி நாங்கள் பார்க்கிற போது இங்கே மனித உரிமை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுதல் வேண்டும். நியமனம் என்று சொல்கிற போது முதலில் இங்கே நாங்கள் பார்க்கும்போது அரசியலமைப்பு பேரவை இருக்கின்றது. அரசியலமைப்பு பேரவை பெயர் குறித்து ஜனாதிபதிக்கு அனுப்புகின்றது. அதன் அடிப்படை ஜனாதிபதி நியமனத்தை செய்கின்றார். இவர்களுடைய முக்கியமான பணிகளை பார்க்கிற போது பரந்த பணிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதாவது அடிப்படை உரிமை தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்தார். இதில் தெளிவாக கூறிய அடிப்படை உரிமை என்ற உடனே நமக்கு தெரிய வேண்டும் அரசியலமைப்பிலே கூறப்பட்டிருக்கின்ற உரிமைகள் தொடர்பான மீறல் தொடர்பான ஏதாவது. அடுத்ததான் உடனடி மீறுகை தொடர்பான ஏதேனும் விஷயங்கள் விடயங்களை விளங்கி தீர்த்தல் அல்லது கேட்டு தீணாக்கமாக தீர்த்தல். அது என்ன உடனடி மீறுகை? அது அடிப்படை உரிமை மீறல் என்றால் அங்கே மீறல் நடந்த பின் வழக்கு தொடுக்கப்படுகிறது. உடனடி மீறல் என்றால் அங்கே மீறுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிட்டன, தனது உரிமை மீறப்பட போகின்றது என்ற அடிப்படையில் வழக்கை தொடுப்பது. அதை இங்கு பார்க்கிற போது விண்ணப்பம் என்று மனித உரிமை ஆணைக்குழுக்கு கொடுப்பது. அடுத்த முக்கியமான பணி சர்வதேச மனித உரிமைகள் தொடர்பான தராதரத்தையும் அதற்கேற்ப சட்டவாக்கம் செய்ய எவ்வாறு சட்டவாக்கம் தேசிய சட்டவாக்கங்களை செய்ய வேண்டும் என்பதையும் தொடர்பில் அரசுக்கு ஆலோசனை வழங்குதல். அடுத்ததாக மனித உரிமை தொடர்பான பொருத்தனைகள், சர்வதேச ஸ்டீரியா காணப்படுகின்ற சமவாயங்கள் அல்லது ஆவணங்கள் இவற்றை ஏற்று அங்கீகரிப்பதில் ஆலோசனை வழங்குதல். அடுத்த முக்கியமான மனித உரிமை தொடர்பான கல்வியறிவு விழிப்புணர்வை சமுதாயத்தில் ஏற்படுத்தல். இதற்காகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தடவைகளில் இந்த மனித உரிமை ஆணைக்குழு விழிப்புணர்வு கருத்தரங்குகளையும் செயலமர்வுகளையும் நடத்தி வருகின்றது. ஆக இந்த மனு என்று சொல்கிற போது அல்லது விண்ணப்பம் என்று சொல்கிற போது எவ்வாறு இந்த மனித உரிமை ஆணைக்குழு விண்ணப்பங்களை முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்கின்றது? ஒன்று, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போலவே அங்கே நீதிமன்றம் சென்ற பின்னர் நீதிமன்றம் இந்த விடயம் ஆணைக்குழுவுக்கு இந்த மனித உரிமை ஆணைக்குழுக்கு ஆற்றுப்படுத்துவதன் மூலம் விளங்கிய பின்னர் ஒரு சிபாரசுடன் வர வேண்டும் என்று நினைப்பார்களாக இருந்தால் அந்த நீதிமன்றம் அந்த விடயத்தை மனித உரிமை ஆணைக்குழுக்கும் ஆற்றுப்படுத்த முடியும். மற்றது பொதுவானதுதான், பாதிக்கப்பட்டவர் நேதிரியாக மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்து கொண்டார்.
அடிப்படை உரிமை மீறல் என்று பார்க்கிற போது உயர் நீதிமன்றத்தில் நான் பழமையாக நாங்கள் குறிப்பிடுனால் பாதிக்கப்பட்டவர் வழக்கிட முடியும் அல்லது ஒரு சட்டத்தண்ணி மூலமாக வழக்கிட முடியும். ஆனால் இங்குள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது இங்கே நாங்கள் பார்க்கிற போது நெகிழ்வுத்தன்மை காணப்படுது. அதாவது நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர் அட்டர்னி எல்லோவ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக வேறொருவர் கூட பாதிக்கப்பட்டவர் சார்பில் விண்ணப்பம் ஒன்றை முறைப்பாடு ஒன்றை செய்ய முடியும். அவன் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர் தான் முறைப்பாட்டை செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. அடுத்தது உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறபடி நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல்தான் ஒரு மாதத்தினுள் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஒரு நாள் பிந்தினாலும் நீதிமன்றம் அதனை நிராகரித்து விடுகின்றது. மாறாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்தளவில் அவ்வாறல்ல. மனித உரிமை ஆணைக்குழு எப்போதும் நியாயமான காலத்தினுள் வருதல் வேண்டும். அது என்ன நியாயமான காலம் என்று சொன்னால், சாதாரணமான செயற்பாட்டு நெறியின் போது நியாயமான காலமாக கொள்ளப்படுதல் வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஒரு வருடங்கள் சந்தர்ப்பத்தை பொறுத்தது. அதை கேட்போம், அதுக்காக 10 வருடம் இந்திய வழக்கை கொண்டு வர முடியாது. ஓரளவு நியாயமான காலதாமதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஆணைக்குழுக்கு ஒரு விண்ணப்பம் ஒன்று கொடுக்கப்பட்டால் 30 நாட்களுக்குள் அது பற்றி ஆராய வேண்டும். ஆராய்ந்து அங்கே ஒரு மீறுகை இல்லை என்று சொன்னால் முறைப்பாட்டாளர் குறித்துவிட வேண்டும். இங்கே ஒரு மீறுகை இல்லை, ஆகவே நீர் செய்கிற விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்றது. ஆனால் மீறுகை ஒன்று இருக்கும் என்று நீதிமன்றம் இந்த ஆணைக்குழு கண்டுபிடிக்கும் இடத்து அதற்கு ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது மீறுகை முறைப்பாடு கொண்டு விடப்படுகின்றது, அதற்கு நாங்கள் அந்த விண்ணப்பத்தில் யார் யாரை அவர் பிரதிவாதிகளாக அல்ல எதிராளியை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்படுகின்றது. அவர்கள் அந்த அழைப்பு கட்டளையேற்று இங்கே வருகின்றார்கள். அங்கே ஒரு விசாரணை நடத்தப்படுகின்றது. அந்த விசாரணையின் அடிப்படையில் மீறுகை ஒன்று இருப்பதாக காணப்படும் இடத்து நிறுவனம், எந்த நிறுவனம் அரசாங்க நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கின்றதோ அந்த நிறுவனத்துக்கு சிபார்சு செய்யப்படும், சில நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு சிபார்சு ஒன்று செய்யப்படுகின்றது. அவ்வாறு அந்த நிலைமை ஏற்படாது, அங்கே சிபார்சு ஏற்படக்கூடிய நிலை ஒன்று இல்லை என்று சொன்னால் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்திற்கு ஆற்றுப்படுத்த முடியும். அவை உயர் நீதிமன்றம் இவர்களுக்கு ஆற்றுப்படுத்த முடியும், இவர்கள் நீதிமன்றத்துக்கு ஆற்றுப்படுத்துகின்றபடியும் அங்கே காணப்படுகிறது. மற்றது மீறுகை நிவாரணம் மற்ற தொடர்ச்சியான மீறலை தடுப்பதற்காக இவர்கள் கவனம் செலுத்துவார்கள். அவை சிபார்சு ஒன்று அனுப்பப்பட்டு விட்டால் அதனை இணங்கி ஒழுக வேண்டும். அதாவது அடிப்படை உரிமை மீறல் என்றாலே எங்களுக்கு தெரிந்தது போலதான் அது ஆட்சித்துறை நடவடிக்கை மூலம் நிர்வாகத்துறை நடவடிக்கை மூலம் மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அல்லாவிட்டால் அது ஒரு அடிப்படை உரிமைகளாக இலங்கையில் கொள்ளப்படுவதில்லை, அது அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவை சிபார்சு என்ற போது அடுத்த எதிராளியாக இருப்பது நிச்சயமாக ஒரு திணைக்களமாகத்தான். அவை திணைக்கள தலைவருக்கு பாதிக்கப்பட்டவருக்கும் ஒரு அறிக்கை கொடுக்கப்படும், அது என்னென்ன சிபார்சுகள் செய்யப்பட்டிருக்கிற விடயமும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை விட இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கும் அந்த அறிக்கையின் பிரதி ஒன்று கொடுக்கப்படும். அவை திணைக்கள தலைவர் அல்ல நிறுவனத் தலைவர் அந்த அறிக்கையை பெற்றவுடன் அதற்கமைய ஒழுக வேண்டும். ஒழுகிய பின்னர் அல்ல சிபார்சுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும். இதைவிட பொதுவாக ஆணைக்குழுவின் அழைக்கிற போது அவர்கள் வர வேண்டும், அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும் என்றால் சத்தியம் செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு செய்ய தவறுவார்களாக இருந்தால், அவ்வாறு வர தவறுவார்கள், அழைப்பு கட்டளை அழைக்கப்படுகின்றவர்கள் வருவதற்கு தவறுவார்களாக இருந்தால் அவர்கள் உயர் நீதிமன்றத்தை அவமதித்த தவறுக்கு சமமாக கருதப்படுவார்கள். அவை இது ஒரு முக்கியமான விடயம். மனிதர்மையை ஆணைக்குழு அழைக்கின்ற போது நிச்சயமாக கட்டாயமாக வருகை தருதல் வேண்டும். இன்னொரு விடயம் அங்கே குறிப்பிடப்படுகின்றது, இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் அல்லது எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ் இருக்குமாக இருந்தால் அந்த எமர்ஜென்சி ரெகுலேஷன் சொல்லப்பட்ட விடயம் இவற்றின் கீழவராக தடுத்து வைக்கப்பட்டால் 24 மணித்தியாலத்தினுள் அதன் அவர் தொடர்பில் இந்த மனித உரிமை ஆணைக்குழுக்கு அறிவித்தல் வேண்டும். அவ்வாறு அறிவிப்பதுடன் இவர்கள் மனிதர் ஆணைக்குழு அங்கு சென்று அவர்களை பார்வையிட முடியும்.
இவ்வாறான ஏற்பாடுகள் அங்கே காணப்படுகின்றன. அவை மனித உரிமை ஆணைக்குழு என்பது நீதிமன்றம் சென்று காலவிரியம் நேரவிரியம் பணவிரியங்களை தவிர்த்து இலகுவாக குறித்துரைக்கப்பட்ட காலத்தினுள் நியாயமான நிவாரணத்தை பெற்று அதன் சிபார்சு அடிப்படையில் இவற்றை நிறைவேற்றி கொள்வது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதாவது சிபார்சு தானே இவற்றை எழு அதற்றை இணங்கி ஒழுக தவறுகிறது தலைவர் அந்த திணைக்கள தலைவருக்கு என்ன செய்ய முடியும் என்று அங்கே பிணக்கு இருக்கின்றது தான். அறிக்கை சமர்ப்பிக்கப்பட முடியும் ஜனாதிபதிக்கு, அங்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அங்கே ஒரு குறைபாடு காணப்படுகின்றது. ஆகவேதான் உயர்நீதிமன்றம் கட்டளையிடுகின்றது, மனித உரிமை ஆணைக்குழு சிபார்சு செய்கின்றது. சிபார்சு என்கின்ற போது மறுக்கும் இடத்து அடுத்த நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட முடியும், அதன் முளைவு என்பது இந்த சட்டத்தில் கூறப்படவில்லை. அந்த குறைபாடு இருக்கிறது என்பதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நன்றி.